தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வேளி என்ற அருமையான கதையினை பார்க்கலாம். இன்றைக்கேனும் கட்டாயம் கேட்பார்கள் என்ற சபலத்துடன் வீட்டுப்படியேறினாள் மாலதி. கண் சோர, நடை துவள, மச்சுப்படி ஏறுகையில் விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமே என்ற உணர்வில் கையால் சுவரை பற்றி கொண்டாள். கூடத்திலிருந்து மங்களத்தம்மாளின் கீச்சுக்குரல் ஒலித்தது. இறைவனின் படைப்பில் உண்டான எத்தனையோ மாதிரிகளில் மங்களத்தம்மாவின் குரல் ஒரு தனி மாதிரி. அது தடிக்கவும் தடிக்கும், கீச்சென்று செவிகளில் பாயவும் பாயும். ஊர் உலகத்து கல்யாணமா நடந்திருந்தாதான் கேள்வியே இல்லையே. மாலதிக்கு நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. மச்சுப்படி அவள் காலை அனுப்ப மறுத்து பிடித்து கொண்டது. மங்களத்தம்மாள் நெருப்பு குச்சியை கிழித்து தீ வைப்பாளோ என்பது அவளுடைய யூகம்தான். ஆனால் பற்றும் இடம்தானா? பற்றும் இடம்தான் என்பது விளங்க அவளுக்கு வெகுநேரம் ஆகவில்லை. சீமை கடந்து இப்ப அவன் போக போறான்னு தெரிஞ்சா இவளை வீட்டுக்கு கொண்டான்னு சொல்லியிருக்கவே மாட்டேனே. என்னமோ பண்ணிக்கிட்டான், பிறகு பார்த்துக்கிடலாம்னு இருந்திருக்கலாமே. இப்ப இந்த விஷயமும் தெரிஞ்ச பிறகு மனசை குறும் குறும்னு உறுத்துது. நான் என்ன கேட்கறது? இல்லை சம்பந்தி சீராடத்த முடியுமா? அட, உங்க பொண்ணு இப்படி இருக்கா? ஏதோ அந்த காலத்துல தாய் வீட்டில் செய்யறத செய்யணும்னு சொல்லுங்க. கஷ்டந்தாங்கம்மா, குலம் இல்லை சாதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க எலிசா. என்னதான்னாலும் அவங்க தொட்டு நீங்க எடுத்துக்கிட முடியுமாம்மா? அது எப்படி முடியும்? எனக்கு எங்க மனசு கேக்குது, நெசம்மா சொல்றேன் என்று குரலை தாழ்த்தி கொண்டால் மாலதியின் கணவனை பெற்றவள். ஏதோ உத்தியோகம்ங்கிற சாக்கில் வெளியே போகட்டும் வரட்டும் இருக்கட்டும்னு பின்ன ஏன் வச்சிருக்கேன்? வீட்டுக்குள்ள அவளை வச்சுக்கிட்டு உள்ள தொட்டு ஒத்தாசை செய்ய சொல்ல முடியுமா? ஏதோ இவன் தான் ஏடா கூடமாக கொண்டு வந்துட்டான்னா இன்னும் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடமா கல்யாணம் ஆக வேணாமா? இவ வீட்டுக்கு வந்தப்புறம் இந்திரா வீட்டிலேருந்து யாருமே வர்றதில்லை. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? வேலி தாண்ட முடியலை, முள்ளில் சிக்கிக்கிட்டாப்புல தான் இருக்குது. அது எப்படிங்க தாண்ட முடியும்? பொண்ணு வேணா ஏதோ படிச்சா வேலை செய்கிறா நல்லா உடுத்தி சிரித்து பேசி எல்லாரும் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாலும் மண்ணு மண்ணு தானே. பூவை எடுத்துக்கிட்டாலும் கிழங்கை எடுத்துக்கிட்டாலும் மண்ணை பூசிக்க முடியுமா? அப்போ மகனும் வர வருஷம் ஆகும், பேரு காலம்னா என்ன செய்வீங்க? என்ன செய்கிறது? ஆஸ்பத்திரி இருக்கு, பெத்த பின்னே அவங்க அக்காளுக்கோ அம்மாளுக்கோ சொல்லி அனுப்புறது, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே அவ தான் வந்துட்டா, அவங்களையெல்லாம் கொண்டாடி சம்பந்தி உறவு முறை காப்பாற்றணுமா? இதை சொல்லி கோமதி பெருமூச்சு விடும் முன் கடைசி குட்டி செண்பகம் அண்ணி நிற்பதை பார்த்து செய்தி அறிவித்து விட்டாள். மச்சுப்படியில் அண்ணி நின்று பார்க்குதுமா? அந்த வேலி தாண்டாத அம்மையின் விரிந்த அனுபவம் முழுவதும் அந்த 10 வயது மூளைக்கு அத்துப்படி. அண்ணன் ஆபீஸில் இருந்து அவளைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்வேன் என்று முரண்டு கட்டி கொண்டு ஒரு நாள் மாலை மாற்றிக்கொண்டு கூட்டு வந்திருக்கும் அண்ணி பார்ப்பதற்கு அழகாகவும் பேசுவதற்கு ஆசையாகவும் எல்லார் வீட்டு பெண்களையும் போன்றவளாகவே இருந்தாலும் அவள் தங்களுக்கு சமமானவள் அல்ல என்பது செண்பகத்துக்கு தெரியும். அவள் தொட்டு அம்மா உணவு கொள்ள மாட்டாள் என்பது மாலதிக்கு தெரியாவிட்டாலும் செண்பகத்துக்கு தெரியும். அவள் விடுத்த எச்சரிக்கையில் மங்களத்தம்மாள் சட்டென்று கிளம்பிவிட்டாள். அடட, மணி 5 அடிச்சு போச்சா என்பது முற்றுப்புள்ளி. மாலதி மச்சுப்படியில் நின்றுபடி குச்சி கொளுத்து விட்டு போகும் மங்களத்தம்மாளை பரிதாபத்துடன் நோக்கிவிட்டு மேலே ஏறினாள். காதலின் பாதை கரடுமுரடானதுதான். கல்யாணம் ஆகும் வரைக்கும் தான் நாவலிலும் சினிமாவிலும் அந்த பாதையை நீட்டி காண்பிப்பார்கள். பணம், அந்தஸ்து, ஜாதி எல்லாவற்றையும் தாண்டி குதித்துவிட்டு பரிசை பெறுவது போல் கதை புனைபவர்கள் கதையை கல்யாணத்தில் முடித்து விடுவார்கள். ஆனால் கரடுமுரடான பாதை கல்யாணத்தில் தொடங்கித்தான் நீள்கிறது. மாலதி எடுத்ததற்கெல்லாம் அழும் பிறவி அல்ல. அழுவதனால் ஆறுதல் உண்டாகிறது என்று நினைப்பதற்கும் மாறாக சக்தியே செலவாகிறது என்று தெளிந்தவள். அதிலும் மனவாழ்வினால் ஏற்பட்ட மாறுதலுடன் 8 மணி நேரம் அலுவலக அறையில் இயந்திரம் போல இயங்கிவிட்டு வந்திருக்கும் அவளுக்கு அழக்கூட அன்று சக்தியில்லை என்று தோன்றியது. படுக்கையிலேயே சோர்ந்து விழுந்தாள். தாய் வீட்டிற்கும் இவர்கள் அனுப்பப் போவதில்லை, இவர்களும் ஆதரவு கொடுக்கப் போவதில்லை. நம்பிய ஆதரவோ 6000 கல் மைல்களுக்கப்பால் நாட்டு நலனுக்கான தொழில் வளர்ச்சி திட்டத்திற்காக பணியாற்ற பயிற்சி பெறப்போயிருக்கிறது. இதுவா வெற்றி? மாலதி, கீழே வந்து காஃபியை குடிச்சிட்டு போகக்கூடாதாம்மா?
மாமியின் குரல்தான். மங்களத்தம்மாவை போன்ற அண்டை அயலாருக்கு எத்தனை ஆதரவாகப்படும் குரல்! மாலதிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றே தோன்றவில்லை. தலை குடைராட்டினத்தில் சுற்றுவது போல சுற்றியது. அந்த சுழற்சியில் அரும்பு பல்வரிசை தெரிய பார்வையின் தீட்சண்யமும் மூக்கின் கூர்மையும் அவளை விழுங்க வருவது போல ஒருமித்து போர்முனை நிற்க ஜாலக் கதிரவனும் நீலக்கடலோரமும் மாலை மயக்கும் துணை புரிய கோமதி பெற்று வளர்த்து ஆளாகிவிட்ட வாலிப பிள்ளையின் பிடியினின்று திமிர வழியின்றி விழுந்துவிட்ட காட்சிகள்தான் பவனி வந்தன. உனக்காக எந்த மலையையும் தாண்டி குதிப்பேன் மாலு என்றான் அவன். உங்களுக்காக நான் எந்த அலையையும் பொறுப்பேன் என்றாள் அவள். எல்லாம் அப்போது இன்பக் கனவுகள், இப்போது பிரத்யட்ச நினைவுகள், நடப்புகள். அவன் கன்னத்தை நிமிண்டிய குறுகுறுப்பு இப்போதும் அவளுக்கு புல்லரிப்பை உண்டாக்கி கொண்டு தான் இருக்கிறது. அசட்டுத்தனம். பிரச்சனை அப்போது எங்கே தீர்ந்தது? ஆரம்பம். ஏன் படுத்துட்ட மாலதி, உடம்புக்கு என்ன? தொட்டு பார்க்கட்டுமே என்று அழும்பு பிடிக்க விரும்புபவள் போல் மாலதி கண்களை மூடிக்கொண்டாள். உடம்பு சரியில்லையா? தூங்குறியா மாலதி? மாலதி, மயக்கமா என்ன? சம்பகம், இங்கே வந்த அண்ணிய தொட்டுப்பாரு. செம்பகம் வரும் வரையில் மாலதி பொறுக்கவில்லை. களைப்பா இருந்தது, ஒன்றும் இல்லை. காப்பி குடிக்க வருவேன்னு பார்த்தேன். இப்போவே பிடிச்சி லீவு கொடுப்பாங்களா? வேணும்னா எடுத்துக்கலாம். வேணுமா? பங்கஜம், சம்பா, ரகு எல்லாரும் வெளியே காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிடுவாங்க. எப்படி போது போகும் உனக்கு? வேணும்னா எடுத்துக்க. இல்லை, அசதியாக இருக்குது. இப்போ அப்படி தான் இருக்கும். இப்போ வேறு லீவ் எடுத்தா அப்புறம் பேரு காலம்னா லீவ் கிடைக்குமா? மாமி நிற்கவில்லை, போய்விட்டாள். லீவு வேணுமா வேண்டாமா? இப்படி ஏற்பட போகின்றது என்ற எண்ணமே அப்போது போகவில்லையே. நீங்கள் திரும்பி வர வரையில் நான் எப்படி இருப்பேன் என்று அவள் கேட்டாள். என்றாலும் இயல்பான பிரிவின் வெம்மைதான் சுடுவதாக இருக்கும் என்று எண்ணியிருந்தார்கள். மாமியும் மாமனும் புதுமை மாறாமல் இருந்த புதுசு. உனக்கென்ன, நீதான் அம்மாவையும் சரியா காக்கா பிடிச்சிட்டியே, ஓடி ஓடி அல்லவா உனக்கு அம்மா உபச்சாரம் பண்றாங்க என்று அவனும் சிரித்தான். குடும்பத்தில் ஒருத்தி என்று உலகுக்கு முன்னே ஏற்றாலும் உள்ளத்திற்குள் ஏற்கவில்லையே. உலகுக்கு முன் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? வீட்டிற்குள்ளே தாராளமாக வளைய வர முடியாத ஒரு பூட்டல்லவா பூட்டியிருக்கிறது. மாலதி கீழே இறங்கி வந்து முகத்தை கழுவிக்கொண்டு வரும் முன் வெளியறை மேசை மேல் காஃபி பலகாரம் கொண்டு வந்து வைத்து விட்டால் மாமி. பங்கஜம் எங்கே? காலேஜிலிருந்து வரலையா? என்ன நீ? வாயில் பஜ்ஜியை கடித்து கொண்டே சமையலறையிலிருந்து பங்கஜம் ஓடி வந்தாள். மாலதிக்கு இந்த சுதந்திரம் ஏது? காஃபியை விழுங்கிவிட்டு மறுபடியும் மாலதி மாடிக்கூண்டில் பதுங்கிவிட்டாள். வாய்த்திருந்து பேசாமல் செயல்முறையில் மாமி காட்டும் சாதுரியம் மாலதிக்கு எவ்வளவு கசப்பில் எண்ணினாலும் சாதுரியமாகத்தான் இருக்கிறது. மாலு, எத்தனையோ நாட்களுக்கு பின் அன்பும் ஆதரவும் தேனாக வந்து பாயவே மாலதி பந்து போல எழுந்து வந்தாள். வாக்கா, அத்தானும் வந்திருக்காங்களா? வாங்க. அட போக்கிரி ராஜு. என்னம்மா, நீதான் அரும்பாக்கம் பஸ்ஸையே மறந்துட்டனாலும் நாங்கள் மறக்க முடியுமா? சரி, எத்தனை மாதம் இது? என்ன தான் நிற்கிறீங்க, உட்காருங்க. நாற்காலியை இழுத்து போட்டு செல்லப்பனை உட்கார சொன்னாள். குழந்தையை தூக்கி கொண்டு முத்தமலை பொழிந்தாள். இந்த பயம் மறந்துட்டானுக்கா, இன்னமும் முழிச்சு முழிச்சு பார்க்குறானே. அக்காளும் தங்கையும் குழவி கொண்டிருக்கையிலேயே செண்பகம் வந்து எட்டி பார்த்து விட்டு போனாள். மாமி சற்றைக்கெல்லாம் மூச்சிறைக்க மாடியேறி வந்தாள். சுகமாம்மா, மாசமா இருக்குதுன்னு கேள்விப்பட்டு வந்தோம் என்றாள் ருக்கு. அக்காளுக்கும் தங்கைக்கும் எத்தனை வித்தியாசம்! கட்டை குட்டை நல்ல கருப்பு, வெள்ளையிலே மாங்காய் போட்ட புடவை நன்றாகவே இல்லை. மில்லிலே ஏதோ 100 ரூபாய் சம்பளம் வாங்குபவன் பெண் சாதி. தேங்காய்ப்பூ துண்டும் எண்ணெய் கோத்து வழியும் தலையும் செல்லப்பனை சமமாக மதிக்க கொஞ்சம் கூட அவளுக்கு தெம்பிருக்கவில்லை. வெறுப்பை விழுங்கிவிட்டு சிரிப்பை நெளிய விட்டு வாங்க என்றாள் கோமதி. அம்மாளுக்கு தான் உடம்பு நல்லா இல்லை, மாலு மாலுன்னு எந்நேரமும் புலம்புறாங்க. அதுவும் முழுகாமல் இருக்குதுன்னு கேள்விப்பட்டப்புறம் பறக்கிறாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு வர்றது தானே? அவங்களுக்கு உடம்பு நல்லா இல்லை, பஸ்ஸில் வண்டியில் அவ்வளோ தூரம் அலக்கழிக்க பயமாக இருக்குது.
அவள் இருந்தா ஆஃபீஸ் போகிறதுக்கே சம்மதிக்க மாட்டான். அவளும் தான் வீட்லேயே எப்படி கொட்டு கொட்டுன்னு உட்காந்துருப்பா அப்படின்ட்டு தான் ஆஃபீஸ்க்கு போய் வர்றா. மாடியை விட்டு நான் இறங்க சொல்கிறது கூட இல்லை. அப்படி இருக்க 15 கல் மைல் பஸ்ஸில் அலையலாமா? மாலதி பள்ளை கடித்து கொண்டாள். ருக்கு தயங்கி விட்டு, பூமுடிப்பு வளையல் காப்புன்னு நீங்கள் செய்கிறதுனா அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க என்று இழுத்தாள். எல்லாம் செய்கிற வழக்கம்தான், பிறந்த வீட்டில் பொன்வலை சேலை எல்லாம் வாங்கிக்கிறது உண்டு என்றாள் கோமதி. அவள் குறிப்பை உணர்ந்து ருக்மணி பேசினாள். கல்யாணம்தான் எப்படியோ ஆயிட்டது, அதுவும் மனசு இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கணும், கேட்டுட்டு வான அம்மா தான் சொன்னாங்க. என்ன உண்டோ நாங்கள் பணமாக தந்துடுறோம், நீங்கள் ஒரு நாளை குறித்து செஞ்சுக்கிடுங்க. கோமதி பேச்சில் சரளம் இப்பொழுதுதான் புரள துவங்கியது. அதுக்கென்ன, செஞ்சிட்டா போச்சு, பார்க்கணுன்னா உங்கள் அம்மாலையும் கூட்டிட்டு வா. பங்கஜம் இந்த நிலையில் 2 டம்ளர்களில் காஃபி மட்டும் கொண்டு வந்து செல்லப்பனுக்கும் ருக்மணிக்கும் கொடுத்தாள். இப்போ என்னத்துக்குங்க காபி என்றாள் ருக்மணி. வளையல் எப்படி செய்யணுமோ நீங்களே செஞ்சுக்கிறதுனா பணம் கொடுக்கட்டுமா ஏமா மாலு என்றாள். மாலதிக்கு முகம் சிவந்தது. இந்த சம்பிரதாயமெல்லாம் எதுக்கு அக்கா? ஆ, வழக்கத்தை ஏன் குறைக்கணும்? அவ சொல்றது போல ஒன்றும் இல்லாமல் கல்யாணம் தான் நடந்து போச்சு, பிறக்கிற குழந்தையாவது நல்லா இருக்க வேணாமா என்றாள் கோமதி கண்டிக்கும் தோரணையில். பிறகு ருக்மணி கண்களை காட்ட செல்லப்பன் பையிலிருந்து திறந்து 2 ரூபாய் நோட்டுகளை எடுத்து ருக்மணியிடம் கொடுத்தான். ருக்மணி கோமதியின் கையில் பயபக்தியுடன் கொடுத்தாள். அவர் உடலை வருத்தி உழைத்து மகளின் கல்யாணத்திற்காக அருமையாக சேர்த்த காசு என்பது மாலதிக்கு தெரியும். பொன்னே போல இதுகாரும் அருமையாக இருந்த அந்த காசை கோமதி அலட்சியமாக 4 மடிப்பு மடித்து இடுப்பில் சொருகி கொண்டாள். தினமும் 100 ரூபாய் நோட்டாக புழங்குபவள் அவள். ஏதோ சபரன் என்பதுன்னு விற்கிறது, பார்க்கலாம், காஃபியை குடியே என்றாள் கோமதி. ருக்மணி குழந்தைக்கு பாதி கொடுத்துவிட்டு தானும் பாதி குடித்துவிட்டு டம்ளரை கழுவி வைக்க எழுந்தாள். இருக்கட்டும்க்கா, நீ கழுவ வேண்டாம் என்றாள் மாலதி எரிச்சலுடனே. பரவாயில்ல மாலு. மாலதி டம்ளரை பிடுங்கி கீழே வைத்தாள். பிறகு செல்லப்பனும் ருக்மணியுமாக பெரிய கும்பிடு போட்டுவிட்டு விடை பெற்று கொண்டார்கள். கோமதி அவசர அவசரமாக கீழே அடுப்பை பார்க்க விரைந்தாள். மாலதிக்கு நின்ற இடத்திலேயே தலையை சுற்றியது. வயிற்று காஃபியும் பற்பல உணர்ச்சிகளும் அடித்து புரண்டு கொண்டு மேலுக்கு எழும்பி வெளியே வர சுழன்றன. நெஞ்சை பிடித்து கொண்டு படுக்கையில் விழுந்தாள். மாலதி, மாலதி, ஏன் படுத்துட்ட? உடம்ப என்ன பண்ணுதான்? தலை சுத்துது அத்தே. என்னனாலும் தின்னியா? எண்ணெயில் மூழ்கின பஜ்ஜி ஆகலை போல. எலுமிச்சம்பளை பிழிஞ்சு கொடுக்கட்டுமா? ரா வேலையாச்சே. வேணாம் என்றாள் மாலதி தலையை பிடித்து கொண்டு. சரி, எந்திரிக்காத, சீரக ரசமும் சோறும் கலக்கி கொடுத்தனுப்புறேன், குடிச்சிட்டு படுத்துக்க. 5 தேதியாச்சே, ஆஃபீஸில் இன்னும் சம்பளப்பட்டியல் போடலையா? போட்டுட்டாங்க, இன்னைக்கு தான் சம்பளம் வந்தது, பெட்டியில் இருக்கு. உன்னை கேட்க வேணாம்னு நினச்சேன். என்ன செய்கிறது? அவனுக்கு சுளை போல 500 அனுப்பிட்டாங்க. பால்காரன் முன்பனை கேட்குறான், இல்லாட்டி மாட்டை கொண்டாந்து கறக்க மாட்டான். புள்ளத்தாச்சி பொண்ணு சோந்து சோந்து விழுற, ஒரு நல்ல காஃபியானு கொடுக்க வேணாமா? இன்னைக்கு 2 கப்பு காஃபிக்கு பால் எடுத்துட்டேன், நாளைக்கு சனிக்கிழமை ஒரு பொழுது மோருக்கு கூட பால் இல்லை, எங்கே வச்சிருக்க சொல்லு. தலையை பிடித்து கொண்டு மாலதி எழுந்திருக்க முயன்றாள். நீ எந்திரிக்க வேண்டாம், சொல்லு, நானே எடுத்துக்கிறேன். பெட்டியில் தான் வச்சிருக்கேன். பரவாயில்ல, திறந்து தானே இருக்கு? ஆமாம், சேலைக்கடியில் பர்ஸோடு இருக்கும். கோமதி பெட்டியை திறந்து சேலைக்கடியிலிருந்து பர்ஸை எடுத்து கொண்டாள். எந்திரிக்க வேண்டாம், ரசசோறு கொடுத்து விடுறேன், வாந்தி வந்தாலும் குத்தமில்லை, குடிச்சிரு. ஏ சண்பகம், இந்த காபி டம்ளர்களை எடுத்துகிட்டு போய் கழுவி வை. அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. கோமதி விடுவிடுவென்று படியில் இறங்கி போனாள். ஒரு சம்பளம் கூட முழுசாய் இப்படி அவளுடைய அம்மாளிடம் மாலதி கொடுத்ததே இல்லை. படிப்புக்கும் வேலைக்கும் தகுந்த வேஷமிடத்தான் அவளுடைய சம்பாத்தியம் சரியாக இருந்தது. வேஷத்துக்கு தகுந்த பலன் கிடைத்து விட்டது. ஒரு சம்பளம் கூட இந்த வீட்டில் அவளுக்கு தங்கவில்லை. துயரத்திற்கு பதில் மாலதிக்கு சிரிப்பு முட்டி கொண்டு வந்தது. வேலியும் இல்லை, முள்ளும் இல்லை, பணத்திற்கு ஒன்றுமே இல்லை. இத்துடன் இந்த கதை நிறைவடைகிறது. ஒரு காதல் கல்யாணத்தில் முடிந்துவிட்டால் மட்டும் வெற்றியா என்ற கேள்விக்கு பதிலாக இந்த கதை அமைந்துள்ளது. இப்படி ஒரு அருமையான உணர்வுபூர்வமான கதையை கொடுத்த ராஜம் கிருஷ்ணன் அம்மையார் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு அழகான படைப்புடன் சந்திக்கலாம்.